Hi friends, welcome to San Samuel. In this video, we will talk about the recipe road cut style of a super chutney recipe. The chutney taste is very super. முதல்ல ஒரு panல 3 டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊத்திக்கிறேன். எண்ணெய் காஞ்சதுமே உளுத்தம் பருப்பு ஒரு 2 ல இருந்து 3 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். கூடவே கடலை பருப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலர் மாறற வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம். இந்த சட்னிக்கு பாத்தீனா உளுத்தம் பருப்பு அதிகமா சேருங்க. கடலை பருப்பு கம்மியா சேர்த்துக்கங்க. ஓரளவுக்கு லேசா கலர் மாறனதுமே ஒரு 4 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு 4 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரம் அதிகமா வேணும்னா இன்னும் அதிகமாவும் சேர்த்துக்கங்க இது மீடியமான காரம் இது கூட மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு 2 சேர்த்துக்கிறேன் நல்ல பெருசு பெருசா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம் நிறைய ரோட்டு கடைகள்ல பாத்தீங்கன்னா சட்னியோட டேஸ்ட் ரொம்பவே டிஃபரண்டா இருக்கும் புளிப்பு காரம் புதினா டேஸ்ட் கொத்தமல்லின் எல்லாம் சேர்ந்த மாதிரி இருக்கும் அந்த சட்னியோட ரெசிபி தாங்க இது இப்போ இது ஓரளவுக்கு வதங்கனதுமே தக்காளி சேர்த்துக்க போறேன் சின்னதுல இருந்து மீடியம் சைஸா இருந்தா 2 தக்காளி மட்டும் சேர்த்துக்கங்க புளிப்பு ಜಾசியா இருக்கும்னா கம்மி பண்ணிக்கங்க தக்காளியை இப்போ கூடவே புளி வந்து ரொம்ப சின்னதா சேர்த்துக்கறேன் தக்காளி புளிப்பா இருந்துச்சுனா புளியை கம்மி பண்ணிக்கங்க இப்போ இது கூட நம்ம உப்பு சேர்த்துக்க போறோம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட போறோம் ஒரு 5 நிமிஷம் போல வதக்கி விட்டுக்கலாம் இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு ஓரளவுக்கு வதங்கி இருக்கு பாருங்க இப்போ இது கூட 1 கப் அளவு புதினா இலை ஒரு கப் அளவு கொத்தமல்லி இலை கொத்தமல்லி பாத்தீங்கன்னா தண்டோடவே சேர்த்துக்கலாம் நல்லா இருக்கும் சேர்த்துட்டு ஒரு 30 செகண்ட்ல இருந்து 1 நிமிஷம் மட்டுமே வதக்கிக்க போறோம் ரொம்ப நேரம் வதக்கி விடாதீங்க இப்போ ஃப்ளேம் வந்து நல்ல லோல வச்சிருக்கேன் இப்போ இது வதங்கிடுச்சு கடைசியா 2ல இருந்து 3 டேபிள்ஸ்பூன் அளவு தேங்காய் சேர்த்துக்க போறேன் தேங்காய் சேர்த்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் இருக்கிற சூட்லயே வதக்கி விட்டுக்க போறேன் தேங்காவும் அதிகமா சேர்க்காதீங்க நல்லா இருக்காது கொஞ்சமா ஒரு 2ல இருந்து 3 டேபிள்ஸ்பூன் அளவு மட்டும் சேர்த்துக்கங்க இப்போ இது நல்லா ஆறனதும் மிக்ஸி ஜார்ல மாத்திட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டு வர போறேன் சட்னி ரெடி ஆயிடுச்சு இப்போ இத தாளிச்சுக்க போறோம் தாளிப்புக்கு 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊத்திர்க்கேன் கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கறேன் கூடவே ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்க போறேன் சட்னி தாளிச்சாச்சு ரொம்ப சூப்பரான ரோட்டுக்கடை ஸ்டைல்ல சட்னி ரெடி ஆயிருச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கங்க ரெசிபி ட்ரை பண்ணீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க